So exercise 2.12, 12th business math, last video in continuation, question number 21. இங்க வந்து இந்த 4 questionம் booklயே இருக்கு. இந்த 4 stepம் இது 1a a square. Up to this it is given in the question. இதுக்கு இந்த 4th ஒன்னுக்கு என்ன answer அப்படின்றுக்கு. இதனுடைய answer 0. ஜஸ்ட் இதுக்கு மெத்தட் வந்து ஜஸ்ட் இது ஒரு ஃபேன்சி நம்பர் அப்படி ஞாபகத்தில் வச்சுக்கொண்டிதான். 1a a² அடுத்தது வந்து 0, ஃபைனலாக 0 அப்படின்னு இருக்கு. இல்லாட்டி 0 1 a a² அப்படி ஞாபகம் ரிவர்ஸாக 0 1 a a² இன் தட் வே ஆல்சோ யூ ரிமெம்பர் தி. அண்ட் நான் 22 பார்த்தீங்கன்னா இதுக்குரிய ஆன்சரும் 0. இது எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம் அப்படின்னா, இந்த மைனஸ் அவாய்ட் பண்ணணுன்னா என்ன பண்ணணும், இது அப்படியே ப்ளஸ்ன்னு மாதிரி இந்த லிமிட் என்ன ஆயிரும், இங்கே 3 வந்துடும், இந்த இடத்துல 2 வந்துடும். ஸோ இந்த 3யும் கேன்சலு, 2யும் கேன்சலு. ஸோ நோ இன்டகிரேஷன். ஸோ ஆன்சர் இஸ் 0 அப்படின்னு எழுதிக்க. அடுத்து 23 பார்த்தீங்கன்னா இதில் வந்து இது கொஞ்சம் லிட்டில் பிட் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். இது வந்து 4 5 மல்டிப்ளை பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 4 இது 4 மல்டிப்ளை பண்ணவே முடியாது. ஸோ இதையும் விட்டுரு. அடுத்தது இது வந்து 4 × 7 கன்சிடர் பண்ணலாம், இது வந்து முடியாது. ஸோ இந்த ரெண்டு சாய்ஸுமே நமக்கு இல்லை. இந்த ரெண்டில் எது அப்படின்னா யூ கன்சிடர் த கிரேட்டர் நம்பர், இந்த 5, 7 கிரேட்டர் நம்பரை கன்சிடர் பண்ணிடு. ஸோ ஃபார் திஸ் த ஆன்சர் இஸ் திஸ் ஒன், இது வந்து கரெக்டான ஆப்ஷன் சொல்லி எழுதிக்கிறோம். அடுத்தது C=28/3. 24th பார்த்தீங்கன்னா இதுவும் அப்படி தான், கொஞ்சம் லிட்டில் பிட் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். இந்த டேன்எக்ஸ் இருக்கு இல்லையா, டேன்எக்ஸ் யூ கேன் ரிமெம்பர் திஸ் அஸ் sin x / cos x. ஏன்னா வி நோ டேன்எக்ஸ் sin/cos அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ இங்கே இந்த லிமிட் அப்ளை பண்ணுறேன்னு வையேன், காஸுக்கு லிமிட் அப்ளை பண்ணுறப்போ காஸ் 5/3, காஸ் 5/3 எவ்வளவு, ஹியர் காஸ் 60 வந்து ஆஃப் இல்லையா. அப்போ இதுக்கு வந்து இதில் லாகரிதமிக் ஃபார்ம் தான் நம்ம எடுக்கணும். அப்போ இதுக்கு நியூமரேட்டர் இப்போ log1 − log2, இதுக்கு லாக் ஃபார்ம் அப்ளை பண்ணுற, log1 − log2. அப்போ இந்த log2 நீ கன்சிடர் பண்ணிக்கணும், ஏன்னா log1 என்ன ஆயிரும், 0 ஆயிரும். இந்த மைனஸை பற்றி யூ டோன்ட் வரி. ஸோ த ஆன்சர் ஃபார் திஸ் ஆப்ஷன் A. ஸோ இந்த வே ஒன்லி யூ கேன் ரிமெம்பர் ஆர் யூ கேன் ஃபாலோ சம் அதர் மெத்தட். ஸோ இதுக்கு இந்த சம்முக்கு டேன் sin/cos வச்சுக்கிறேன், இந்த காசுக்கு இந்த லிமிட் அப்ளை பண்ணினா cos 5/3 வந்து ஆஃப் cos 60, தட் இஸ் ஆஃப் இதுக்கு லாகரிதமிக், ஏன்னா இங்கெல்லாம் லாகெல்லாம் இருக்கிறதுனால லாக் அப்ளை பண்ணு. அப்போ log1 − log2 யூ ரைட்டிங் த ஆன்சர் log2. அண்ட் ரைட்டு கொஸ்டின் நம்பர் 25. So now question number 25, using factorial representation using gamma function use பண்ணி which of the solution for the gamma function, gamma of n, n வந்து 8 அப்படின்னு வர்றப்போ இதனுடைய ஆன்சர் என்ன அப்படின்னு சொன்னால், 8 அப்புறம் அடுத்தது என்ன வரும், 9 இல்லையா. ஸோ ஆஃப்டர் 8 9, அப்போ இதை ஆட் பண்ண 5 ம் 4 ஆட் பண்ண என்ன வரும், 9 வருதா. அப்போ இந்த ஆன்சர் வந்து கரெக்டு அப்படின்னு ஆச்சு. மீன்ஸ் இங்கே கூட ஆட் பண்ணால் 9 தானே வருதுன்னா ஃபஸ்ட் ஆப்ஷனோடவே ஸ்டாப் பண்ணிடு. அப்போ இதெல்லாம் நமக்கு வேண்டாம், இதுலேயும் தான் 9 வருது. பட் பிகினிங்லேயே நமக்கு 9 வந்ததுனால அதை வந்து கன்சிடர் பண்ணிக்கிறோம். அடுத்தது வந்து 26, காமா ஆஃப் n, திஸ் இஸ் பியூர்லி ஃபார்முலா. ஸோ திஸ் இஸ் அ கரெக்ட் ஒன், ஆப்ஷன் ஏ, காமா ஆஃப் n = n − 1 ஃபேக்டோரியல் அப்படின்னு சொல்லி வரும். அதே மாதிரி இதில் கூட சரி வேண்டாம், அது வர பார்த்துக்கலாம். அடுத்தது காமா ஆஃப் 1 இஸ் நத்திங் பட் 1. ஏன் அப்படின்னா இது கூட மீனிங்ஃபுல்லாக சொல்லணும்னா n − 1 ஃபேக்டர் இல்லை, இந்த இடத்துல n என்ன 1. ஸோ 1 − 1 ஃபேக்டோரியல் 0 ஃபேக்டோரியல் இஸ் நத்திங் பட் 1. ஸோ இன் திஸ் வே ஆல்சோ யூ கேன் ரிமெம்பர், அல்லது இந்த 1 தூக்கி அப்படி எழுதிடு. நெக்ஸ்ட்டு 28, காமா ஆஃப் n > 0. இதுலேயும் காமா ஆஃப் n தான் கேட்டிருக்கு, இங்கேயும் காமா ஆஃப் n, இது வந்து வேறு ஃபார்முலா, இது வந்து வேறு ஃபார்முலா. நான் 4 ஆப்ஷன் எழுதலை, ஏன்னா இந்த ரெண்டு தான் நமக்கு கன்சிடர் வேணும், மற்ற ரெண்டு கண்டிப்பாக தேவையில்லை. ஸோ நான் எழுதலை.
சியும் டியில் எது கரெக்டு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ காமா எண்ணுக்குரிய ஃபார்முலா இதுதான், இதுதான் காமா எண்ணுக்குரிய ஃபார்முலா. இன்டெக்ரல் 0 டு இன்ஃபினிட்டி இ பவர் மைனஸ் எக்ஸ் எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன் டிஎஸ், நாட் சிம்பிளி மைனஸ் என் என் மைனஸ் ஒன் டிஎஸ், இது நீ பயகர்த்தம் பண்ணிக்கணும். தென் கொஸ்டின் நம்பர் 29, காமா ஆஃப் 3/2. இந்த காமா ஆஃப் வர்றப்பவே இந்த ஃபேக்டோரியலு தென் ரூட் ஆஃப் 5 இதெல்லாம் ஏதோ ஒரு விதத்தில் சம்மந்தம் இருக்கும். அதனால் இந்த ரெண்டு தான் இப்போ நீ எதில் இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று நீ சூஸ் பண்ணணும். இந்த மூணு இருக்குல்ல, இந்த மூணில் ஏதோ ஒன்று சூஸ் பண்ணணும். அப்போ இங்கே பை டூ வருதா, அப்போ இந்த பை டூ ஆப்ஷன் எடுத்துக்க. ஸோ பி வந்து கரெக்டான ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி இதுதான் கரெக்டு. எப்படி ஞாபகத்தில் வச்சுன்னா, காமா வரப்போ இந்த ரூட் ஆஃப் 5 வரும், இந்த மூணுலேயுமே இருக்குது. பட் இங்கே கீழே டினாமினேட்டர் 2 வரப்போ இந்த 2வை நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். கொஸ்டின் நம்பர் 30, ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இந்த மாதிரி வர்றப்போலாம் நமக்கு வந்து இந்த ஃபேக்டோரியல் நோட்டேஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணணும், காமா ஃபங்க்ஷனு. ஸோ இதிலெல்லாம் ஃபேக்டோரியல் இல்லை, இதில் மட்டும்தான் ஃபேக்டோரியல் இருக்குது. ஸோ ஆப்ஷன் சி வந்து கரெக்டு. காமா ஃபங்க்ஷனில் ரெண்டு விதம் நம்ம இது இந்த ரூட் ஆஃப் பை ஃபேக்டோரியல் இதெல்லாமே கடந்து வந்துட்டுருக்கு. சும்மா ஒரு ஞாபகத்தில் வச்சுக்கிறோம் அதுக்காக தான். அப்போ இதில் வந்து அந்த ஃபேக்டோரியல் நோட்டேஷன் இல்லை. ஸோ ஆப்ஷன் சி இஸ் எ கரெக்ட் ஒன். ஸோ இந்த எக்ஸசைஸ் 2.12 வந்து ஓவர். ஸோ நம்ம ஷார்ட் மெத்தடில் சும்மா நமக்கு தோணுன விதத்துலலாம் ஒரு கனெக்ட் பண்ணி அதோடைய ஆன்சர் என்ன அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சிட்டோம். ஸோ அடுத்த வீடியோவில் கொஸ்டின் நம்பர் எக்ஸ் சாப்டர் 3 வந்து நம்ம பார்க்குறோம். யூ ப்ளீஸ் கைண்ட்லி ஷேர் திஸ் லிங்க் டு அதர்ஸ் ஸோ தட் அதர்ஸ் ஆல்சோ கேன் ஃபாலோ திஸ். தேங்க்யூ.